விந்தை கீருஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கீருஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கீருப்பினும், விந்தை கீருஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் மர்ப்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீருஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அவருடைய குருசில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. அவர் நம்ம சுமக்க வேண்டிய, நம்ம சிந்த வேண்டிய, நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து, விளையேற பெற்ற இரத்தம், சமாதானத்தை உண்டாக்கின இரத்தம், பயத்தை நீக்கின இரத்தம், பரிந்து பேசி கொண்டிருக்கிற இரத்தம், பாவ மன்னிப்பு அளித்த இரத்தம், ஆமா சந்தோஷமா தைரியத்தை உண்டாக்கின இரத்தம், நமக்காக நன்மையை பேசிக் கொண்டிருக்கிற இரத்தம், புதிய உடன்படிக்கையின் இரத்தம், நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறே ரத்தம். உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றாம் ஜீவ நதியா, உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவ நதியா, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மை யாகினேன். விந்தை கீருஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கை கானின்று சிந்துதோ துயரோடன்பு, சென்னி வீலா கை கானின்று சிந்துதோ துயரோடன்பு, மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி, எந்த நாளிலும் எங்க
எங்குமே காணேன், எந்த நாளிலும் எங்குமே காணே விந்தை கீரு ஸ்தேசுராஜா, உந்தன் செலுவ என் மேன்மை, உந்தன் செலுவ என் மேன்மை. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இந்த விந்தை கீழா என்ன செய்ய முடியும்? அவ்வளவு மென்மையான அந்த அன்பு, அன்கம்பேரபிள் லவ், ஒப்பிட்டு பார்க்க முடியாத அன்புப்பா. இந்த மட்டும் அந்த அன்பு மட்டும் நமக்கு இல்லைன்னா எங்கெங்க போயிருப்போம்? கல்வாரியின் அன்பு சபையை நிரப்பணும். கல்வாரியின் அன்பு தேவ ஜனங்களை, ஊழியர்களை இந்த நாட்களில் நிரப்பணும். கல்வாரி அன்பு அந்த விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் சகரியா 12:10 நிரப்பப்படுகிற காலம்தான் இந்த காலம். அந்த அன்பை கேளுங்க, அந்த அன்பினால நிரப்பப்படுவோம். இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கையீந்திடுவே, இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கையீந்திடுவே, எந்த நேரும் பொருளிடாகும், எந்த நேரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், விந்தை கீரு ஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவ என் மேன்மை, உந்தன் சிலுவ என் மேன்மை. சிலுவையின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்புக்கு ஈடா என்னங்க செலுத்த முடியும்? ஒண்ணுமே முடியாது. தாவீதுதான் சொல்லுகிறான், நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக, ஒத்தாசைகளுக்காக, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருள் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். எவ்வளவுங்க சொல்லவே முடியலையே. இந்த அன்புக்கு என்ன ஈடு செய்ய முடியும்? என்னையே காணிக்கையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகுமோ? முடியவே முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாள்தோறும் தொழுது கொள்ளுவேன், அவ்வளவுதான் என்னால் முடியும். அவ்வளவு அன்பை கொடுத்திருக்கிறார், நம்ம என்ன செலுத்த முடியும்? இந்த உலக அன்பெல்லாம் மாயை, அவருடைய அன்பு மாத்திரம்தான் மெய்யான ஒரு அன்பு. ஆமென். கல்வாரி அன்புதால் நம்மை நிரப்பப்படுவோம். ஆமென். மிக சமீபமாய்விட்டது எழுப்புதல், மிக சமீபமாய்விட்டது அவருடைய வருகை. சபையை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பிலே களி கூறுவோம், இந்த அன்பை நினைத்து மகிழுவோம், அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் சகரியா 1:14 பின்பகுதிதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டுள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியா 1:1 சகரியாவுக்கு உண்டான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த 8வது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம்.
சகரியா 8:2 சொல்லுகிறது, நான் சியோனுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். சாதாரண வைராக்கியம் மாத்திரமா, மகா உக்கிரமான வைராக்கியமா? இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தரின் வைராக்கியம் என்று 12 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 இடங்களில் மாத்திரம்தான் சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை தேவன், நான் என் ஜனத்துக்காக, என் சபைக்காக, என் ஊழியர்களுக்காக, என் தேவ பிள்ளைகளுக்காக இந்த மாதம் நான் கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்ம மீது வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர். மகா வைராக்கியம்னா உக்கிரமான வைராக்கியமா? எப்படி பாரு, கோபம், கோபத்தில் நான் பயங்கர கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்துக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரவேசித்தார்கள். யோசுவா அவர்களை உட்படுத்தி எல்லாவற்றையும் பங்கிட்டான். எருசலேமை அவர்கள் பிடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எருசலேமை அவர்கள் நகரமாய் மாற்றினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. தாவீது அந்த எருசலேமில் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராய் மாற்றினான். ஆனால் சியோனை அவன் பிடிக்க ஆசைப்பட்டான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். சியோனின் மீது ஆசைப்பட்டிருந்தான் தாவீது என்று வேதம் சொல்லுகிறது. 1 புஸ்தகம் 11:5 அவன் சியோனை பிடித்தான், சியோனை பிடித்தான். சியோனை சுற்றிலும் அங்கே சத்துரு சூழ்ந்து அதை உள்ளே வரவிடாத போட்டிருந்த போது யோவாப் சாலகத்தின் வழியாக உள்ளே நுழைந்து சியோனை பிடித்தான். கண் குருடர்களையும் முடவர்களையும் அவர்களை முறியடித்து, சப்பாணிகளையும் குருடர்களையும் முறியடித்து யோவாப் சியோனை பிடித்து அங்கே தாவீது நகரமாய் மாற்றினான். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள், விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது சியோன் என்பது. அதை பிடித்த பின்புதான் தாவீது உடன்படிக்கை பெட்டியை அங்கே பலி செலுத்தி அங்கே உடன்படிக்கை பெட்டியை வைத்தான் சியோனில் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அது ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. சியோன் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதற்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது பொன் பாத்திரம், மண்ணா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல், அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் உள்ளே இருந்தது. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். ஊழியம் முழுவதும் அங்கே சியோனில தான் நடந்து கொண்டிருந்தது. நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் இப்படி எடுத்து பார்த்தா, எருசலேம் தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம், இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம், ராஜா விரும்புகிற இடம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் வைக்கப்பட்ட இடம், இருந்த இடம் எருசலேம். அப்போ தேவ ஜனங்கள் இருக்கிறது, விசுவாச மக்களுக்கு அடையாளம் எருசலேம். சியோன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. அது நீங்கள் டிராக்ஸ் மினிஸ்ட்ரியோ, அது நீங்கள் என்னென்ன ஊழியம் செய்கிறீங்களோ, கிராம ஊழியம் செய்கிறீங்களா, சபை ஊழியம் செய்கிறீங்களா, நீங்கள் என்ன ஊழியம் பார்க்குற, சிறுவர் ஊழியமா, வாலிபர் ஊழியமா, என்னென்ன ஊழியம் செய்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்து கொண்டோ, வியாபாரம் செய்து கொண்டோ, இல்லை என்றால் படித்து கொண்டோ, நீங்கள் என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் தேவ ஜனத்தை பார்த்தும், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்தும், கர்த்தருடைய ஆவியானவர் சகரியாவுக்கு 8 தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுவேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா, என் ஜனமாகிய தேவ பிள்ளைகளுக்கு, என் ஜனத்துக்காக நான், என்னுடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக மகா வைராக்கியமாய், உக்கிர வைராக்கியமாய் பாராட்டுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதருங்க, கர்த்தர் உக்கிர வைராக்கியமாய் கொண்டிருக்கிறேன். இழந்த நாட்களுக்கு ஈடாக, இழந்த ஆசீர்வாதங்களுக்கு ஈடாக, இழந்த நன்மைகளுக்கு ஈடாக, இழந்த துதி ஆராதனைக்கு ஈடாக, இழந்த மகிமைக்கு ஈடாக கர்த்தர் ரெட்டிப்பாய் இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறான், வைராக்கியத்தோடு இறங்கி வரப்போகிறேன் இந்த மாதம். ஆமென். வைராக்கியம் கொண்டுள்ளேன்னு சொல்லுகிறார். உங்களை திடப்படுத்துகிறார்.
ஊழியர்களை பலப்படுத்துகிறார், ஊழியர்களையும் தேவ ஜனங்களையும் தைரியப்படுத்துகிறார். திருச்சபையை பார்த்து சொல்றார், நான் இருக்கிறேன் நீ கலங்காதே, நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்காக வைராக்கியம் பாராட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன் என்பதை அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும். சியோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசியா 49 அதிகாரத்தின் 14 வசனத்தை வாசித்தா, ஒரு மணவாட்டியை போல ஆண்டவர் அதுல சொல்லி, ஒரு பெண் சொல்றா, ஒரு மணவாட்டி ஒரு மணவாளன்ட்ட சொல்றது போல அங்க வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். என்னை கைவிட்டாரு, என்னை மறந்தாரு என்று சொல்லுகிறாள். ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, எங்களை மறந்துட்டாரா? அவ சொல்றா, சியோன் சொல்லுகிறாளாம், என்னை மறந்து விட்டாரோ. நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த 15-16 வசனத்துல என்ன சொல்லுகிறா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தன் தாய் அவர் மறந்து கூட போவாயா? ஒரு தாய் தன் பிள்ளைய கூட மறந்து போவா? ஆனா நானோ சியோனே உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் உன்னை மறப்பது இல்லைப்பா, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். நான் உன்னை மறந்துட மாட்டேன்ப்பா, உன்னை கைவிட்டுற மாட்டேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லுகிறா. என்ன அவங்க மறந்துட்டாங்க, என்ன இவங்க மறந்துட்டாங்க, என்ன இவங்க மறந்துட்டாங்க, என்ன ரொம்ப நேசிச்சாங்க அவங்க மறந்துட்டாங்க அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லைங்க. யார் மறந்தா உங்களுக்கு என்னங்க? உலகம், மனுஷன் எல்லாரும் மறந்துடுவாங்க. உங்களை ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. உங்களை விட்டுறவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனா நம்மளை மறக்காத ஒருவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏசாமி என்னை விட்டுட்டாரோ, மறந்துட்டாரோ அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறக்காத தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கலை, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் எப்போது என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரியும், உங்கள் வியாதி அவருக்கு தெரியும், உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும், உங்கள் போராட்டங்கள் அவருக்கு தெரியும். ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சியோனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 137 5 வசனம் என்ன சொல்லுகிறது? எருசலேமை பார்த்தாண்டு சொல்லுகிறார், நான் உன்னை எப்படிப்பா மறப்பதே கிடையாது, நான் எருசலேமை மறந்தால் என் கை தொழிலை மறக்குமே. எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியாது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை மறக்கவே முடியாது. நான் மறந்துட்டா நான் என் காயின் வலதுகை என் தொழிலை மறப்பதாக என்று போடப்பட்டிருக்கிறது. சியோனை எருசலேமையும் அவர் மறக்காத தெய்வம், தேவ ஜனத்தையும் ஊழியர்களையும் திருச்சபையும் அவர் மறக்காத ஆண்டவர். அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10 வசனமா அழகான ஒரு வார்த்தை, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியர்களுக்கும் செய்து வந்ததும் செய்து வருகிறதுமான கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்லவே. மறக்க மாட்டாருங்க. நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவார் தெரியுமா? நீங்க இயேசுவுக்காக ஒரு காரியம் நீங்க செய்திருப்பீங்கன்னா அதை நினைவுல வைக்கிற ஆண்டவர் கணக்கு வைத்து திருப்பி கொடுப்பா, வைராக்கியம் பாராட்டுவார். விளையாட்டே கிடையாது. நீங்க சபைக்காக ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? ஆண்டவர் நாமத்துக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தீங்களா? தசமபாகம் கொடுத்தீங்களா? அந்த லாக்டவுன் பீரியடில் காணிக்க கர்த்தருக்கு கொடுத்தீங்களா? ஊழியக்காரனை பலப்படுத்தினீங்களா? சபையை தேற்றினீங்களா? சபைக்கு போஷித்தீங்களா? ஊழியக்காரனை நினைவு கூர்ந்தீங்களா? கஷ்டப்பட்டவங்களை நினைவு கூர்ந்தீங்களா? சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நீங்க என்னென்ன கிரியைகளை ஊழியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இல்லாத அவர்களுக்கும் நீங்கள் செய்தீர்களோ, இந்த சிறியரில் ஒருவனுக்கு செய்கிறது எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னாரே இயேசு. யாருக்கெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ, நான் சொல்றேன், வாங்கணும் கூட மறந்துடுவாங்க.
ஆனா ஒருத்தர் சொல்றார், எனக்கு நீ செஞ்சிருக்கிற அதை நீ எனக்கே செய்ததுனால நான் மறக்கிற தெய்வம் அல்ல, அநீதியுள்ள தெய்வமும் அல்ல. அவர் வைராக்கியத்தோடு இறங்கி வருவா. நீங்கள் தேவைகளோடு இருக்கும் போது, வியாதியோடு இருக்கும் போது, பலவீனத்தோடு இருக்கும் போது, தனிமையில இருக்கும் போது, துக்கத்தோடு இருக்கும் போது, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் போது, எல்லா சத்துரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கும் போது அவர் மறப்பாரோ? மறக்கவே மாட்டார். வைராக்கியத்தோடு இறங்கி வருவா. கலங்காதிருங்க, கவலைப்படாதிருங்க. மகா வைராக்கியமான வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை மறக்காத தெய்வம். நான் வைராக்கியம் பாராட்டுவேன். அமெரிக்க தேசத்தில் பெட்டி என்கிற ஒரு வாலிப மகள் பிறந்த முதலே கால் கைகள் முதுகு எல்லாம் பலவீனப்பட்டு நடக்க முடியாது, செயலிழந்த ஒரு மகள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் அறிந்து கொண்ட ஒரு மகள் அவள். பாருங்க, கர்த்தரோடு உறவாடி கொண்டே இருந்தாள். முதுகெல்லாம் வளைந்து, காலெல்லாம் சூம்பி போய், கைகள் பலவீனப்பட்டு கூணி குறுகி, ஒரு ஒரு பக்கெட்டில் வைத்தால் எப்படி இருக்கும் அதே போல இருக்கிற ஒரு மகள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர்களோடு பேசினார். அவள் ஆண்டவரோடு இருந்த உறவு, அவர் கர்த்தருக்காக செய்த கிரியைகள் அவர் நினைவு கூர்ந்ததுனால ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், பெட்டி, நான் ஒரு நாள், இந்த நாள், இத்தனை மணி நான் உன்னை எழுப்ப போகிறேன், உன் சரீரத்தை பலப்படுத்த போகிறேன், உனக்காக நான் வைராக்கியத்தோடு இறங்க போகிறேன், எல்லா கண்களும் காணும், நீ எல்லாரிடத்திலும் சொல்லு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். உடனே இந்த வாலிப மகள் எல்லாருக்கும், தன் சொந்தங்கள், ஊழியக்காரர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். 9 மணி, இத்தனை மணிக்கு என்னை இயேசு எழுப்ப போகிறார், நீங்கள் வாங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டான். எல்லாரும் வந்தாங்க. ஒரு சிலர் அவளை கேவலப்படுத்தி, என்ன பேசுறா, தெரியாமல் பேசுகிறான்னு சிலர் பேசினார்கள். சிலர் விதண்டாவதம் பேசினார்கள். அவள் விசுவாசம் தளர்ந்து போயிருமேன்னு சிலர் வருத்தப்பட்டார்கள். பல பேர், கரெக்டாக நேரம் ஆகுது, என்னை எழுப்ப போகிற தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு எல்லாரையும் பார்த்து சொன்னாள். சரியா நேரம் வந்தது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமை அக்கினியா இறங்கியது. அவள் சொன்ன நேரத்திலே ஆண்டவர் அவளிடத்துல பேசின அதே நேரத்தில் கர்த்தருடைய மகிமை அவளை நிரப்பும் போது முதுகில் அந்த முதுகு தண்டின் எலும்புகள் எல்லாம் புதியதாய் உருவாகி நேராய் மாறி, சூம்பின காலெல்லாம் நேராய், கைகள் நாராய், ஒரு நார்மல் ஒரு ஆள் எப்படி இருப்பார் அதே போல எலும்பி நின்றா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என் மகளுக்காக நான் மகா வைராக்கியத்தோடு, உக்கிரமான வைராக்கியத்தோடு நான் இறங்கி வருவேன். இந்தியாவில் வந்து, சென்னையில் வந்து அவர்கள் ஒரு நாள் சாட்சி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்பேற்பட்ட அற்புதத்தை தேவன் அந்த மகளுக்கு செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மகளுக்கு செய்த அவள் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? மகா உக்கிரமான வைராக்கியத்தோடு இறங்கி வருவா. நம் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகரிப் எழும்பி யுத்தம் பண்ணும்படியாக நிருபங்களை அனுப்பிவிட்டான். அவன் எழுதி அனுப்பி விடுகிறான், தேவனுக்கு விரோதமாக தூஷித்தும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணியும் அவன் நிருபங்களை அனுப்பின போது அதை வாங்கி தேவனுடைய ஆலயத்தை திறந்து அங்கே பலிபீடத்தில் வைத்து அந்த நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறான், ஆண்டவரே, அவன் எழுதி அனுப்பின காரியத்தை பாரும், அவன் எழுதி அனுப்பியிருக்கிற நிருபத்தை பாரும், சனகரிப்பும்மை நிந்திக்கிறானே, நிந்தையை நீர் கவனிக்காமல் இருக்கிறீரே. சியோனுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிற்கிறான் சனகரிப். உடனே கர்த்தர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சியோனிலும் எருசலேமில் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் சொல்லுகிறார். உங்களை பார்த்து, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும், இதை செய்யும். ஒரே ஒரு தேவதூதன் தாங்க. ஏசையாவும் எசேக்கியாவும் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் சொல்றார், சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன். விளையாட்டு இல்லை.
சத்துரு நிந்திச்சு கொண்டிருக்கிறானா? சத்துரு உங்களை தூசித்துக் கொண்டிருக்கிறானா? அவன் எழுதி அனுப்பினதை தேவ ஆலயத்துக்குள்ளே நுழைந்து சனகரிப்பு வாசித்த அவன் எழுதி அனுப்பினதை எசேக்கியா நிறுத்தி ஆண்டவர் நீங்களே பாருங்கன்னு சொல்லி வைத்து விட்டான். விண்ணப்பம் பண்ணினான், அபயமிட்டான். கத்தர் பைராக்கியத்தோடு இறங்கி வந்தார் சியோனுக்காக, எருசலேமுக்காக. ஒரே ஒரு தேவதூதன் அனுப்பி 180,000 அதிகமான அங்கே அசீரியரின் பாளையத்தை கொன்று குவித்தான். ஒரே ஒரு தேவதூதன் தான். சேனையவே அனுப்பினார்னா என்னங்க ஆகும்? ஆண்டவருக்கு இந்த கொரோனா ஏமாத்துறங்க. ஆனா நம்மளை அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்ன நோக்கி பார்க்கிறார்களான்னு பார்க்கிறார். எருசலேமும் சியோன் அவரை நோக்கி பார்க்கிறதா அப்படின்னு பார்க்கிறார். சியோன் அப்படின்னா சூரியகாந்தி மலர் என்று அர்த்தம். இந்த சூரியகாந்தி மலர் கத்தரையே பார்க்கிறதா, ஆண்டவரையே பார்க்குதா? சூரியகாந்தி சூரியன் துதிக்கிற துசையெல்லாம் திரும்புமா? ஆமா, நீதியின் சூரியனாகிய இயேசுவையே பார்க்கிறது யார்? அவரையே பார்த்து எசேக்கியா ஏசியா அவரையே பார்த்து அபயமிட்டார்கள். பிரச்சனை, போராட்டம், பாடுகள், தேவைகள், நெருக்கங்கள், எல்லா தூஷணங்கள் வரும்போது அந்த சூழ்நிலையில நீங்க யாரை பார்க்கிறீர்கள்? அப்பொழுதுதான் வைராக்கியம் இறங்கும். பாருங்க, அப்பாவுடைய வைராக்கியம். ஆமே, நீங்க அவரையே பாருங்க, நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கத்தர் முழு வைராக்கியத்தோடு நான் இறங்கி வருவேன் என்று ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை இந்த மாதம் நம்மீது வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு 4 வைராக்கியம் வேதத்தில் இருக்கிறது. 4 வைராக்கியம் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் பிதாவினுடைய வைராக்கியம், 2வது குமாரனுடைய வைராக்கியம், 3வது ஆவியானோருடைய வைராக்கியம், 4வது ஊழியக்காரர்களின் வைராக்கியம், 5வது விசுவாசிகளாகிய நம்மளுடைய எல்லாருடைய வைராக்கியம். ஆமே, தேவ ஜனத்தோடைய வைராக்கியம். இந்த வைராக்கியம் எல்லாம் எப்படி இருக்கணும் நமக்கு? ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மாதம் இந்த வைராக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் என்று தான் சொல்லுகிறார். அதுதான் பிதாவுடைய வைராக்கியம். எசேக்கியேல் 39:26 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார்கள் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின் நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து எருசலேமுக்கு சியோனுக்கு மாத்திரம் வைராக்கியம் மாத்திரம் அல்ல, மகா உக்கிரமான வைராக்கியம் மாத்திரம் அல்ல. சொல்றாரு, என் நாமத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். ஆண்டவர் சொல்ல, என் நாமத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிற தெய்வம். பிதாவுடைய வைராக்கியம் அப்படிதான். ஆண்டவர் கொடுத்த கட்டளை 10 கட்டளையில் ஒன்னு என்னது? என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. ஆண்டவர் நாமத்தை வீணில வளர்க்க கூடாது. ஆண்டவர் நாமத்தை வீணில தூஷிச்சிட கூடாது. ஆண்டவர் இயேசப்பா நாமத்தை வீணா நம்ம உபயோகப்படுத்தி வீணா நம்ம தூஷித்தரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருக்காக நான் அதை செஞ்சேன், ஆண்டவருக்காக இதை பண்ண, இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நம்ம ஏமாற்றிடக்கூடாது. இயேசு என்ற சொன்ன நாமத்தை வைத்து நம்ம கம்பெனி ஆரம்பித்து அதில் ஏமாற்றிடக்கூடாது. இயேசு என்கிற பெயரை வைத்து நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அதில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிடக்கூடாது. என் நாமத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி இருக்கிறபடி தேவன் தம்முடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்கிறார். இதான் பிதாவுடைய வைராக்கியம். யோவேல் 2:18 வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆண்டவர் சொல்ல, நான் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு என் ஜனத்தை நான் கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். தேசத்துக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்காக வைராக்கியம். அப்படின்னா என்ன? சபைக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுவா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா என்ன பார்த்து? சபையை பார்த்து தான் சொல்கிறாரு. என் சபைக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேங்கிறாரு பிதாவே சொல்கிறார்.
இது பிதாவுடைய வைராக்கியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 9:7 வாசித்து பாருங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். தாவீதை பத்தி பர்சனலா சொல்றாரு பிதா, சொல்றாரு தாவீதுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். அவன் சிங்காசனத்துக்காக, அவன் கர்த்தத்துவத்துக்காக, அவனுடைய மகத்துவத்துக்காக, அவன் சந்ததிக்காக, அவன் ராஜ்யத்துக்காக, அவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் சொல்லுகிறார். எசேக்கியாவுக்காக தேவன் இறங்கி வந்தாரே சனகரிப் நிந்திக்கும் போது, அப்பொழுது நீங்க அந்த வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த பட்டணத்தை நான் பாதுகாப்பேன் சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, ஒரு மனுஷனுக்காகவும் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு பார்த்தீங்களா. அல்லேலூயா, இதான் பிதாவுடைய வைராக்கியம். ஒரு பட்டணத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறார், ஒரு தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறார், தன்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறார், சிங்காசனத்தில் இருந்த ஒரு ராஜாவுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அப்ப தாவீத குறித்து நம்ம அவ்வளவு தியானிக்கணுமே, பின் நாட்களில் தியானிப்போம். இது பிதாவின் வைராக்கியம். அப்ப தேசத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேன்னா சபைக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. அப்ப நீங்க அவர் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறார்னா உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? பிதாவுடைய வைராக்கியம் சபையில் அப்படி இருந்துச்சு. நீங்க அவர் நாமத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறீங்க? சபைக்காக நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருந்தது கடந்த நாட்களில் யோசிச்சு பாருங்க. 9 ஆராதனை சரியா போனோமா யோசிச்சு பாருங்க. ஆலயத்தில் ஆராதனை நடந்துச்சு, எல்லா ஆராதனைக்கும் சரியா போனோமா? இரவு ஜபத்துக்கு ஒழுங்கா போனோமா? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் சரியா போய் காணிக்க பலி செலுத்தணுமா? சபைக்கு சரியான நேரத்தில் போய் சேர்ந்தோமா? கடைசி வரைக்கும் இருந்தோமா? சபையில் நடந்த எல்லா ஊழியங்களிலும் நீங்க பங்கு பெற்றீர்களா? யோசித்து பாருங்க. சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு வந்திருந்தான். இயேசுவே ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லுகிறான். அன்னாள் என்கிற ஒரு பெரிய ஒரு அந்த பெரிய ஒரு அந்த விதவை வந்து பாருங்க, எத்தனையோ ஆண்டு இளம் விதவை, ஆனால் பல வருஷமா இருந்து 80 மேல அங்கே உட்கார்ந்து உபவாசத்திலும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் தேவ சமூகத்தில் தரித்திருந்தால், ஆலயத்திலேயே இருந்தால் அன்னாளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டணும்னா நீங்கள் சபையை குறித்து எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு வாழ்ந்தீர்கள் கடந்த நாட்களில் என்று யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்காக வைராக்கியம் பாராட்டினீங்களா? சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு வந்துச்சா? பிதாவானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டினீங்களா? இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். என் தொழில் மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். என் பிள்ளைகள் மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். என் குடும்பத்தின் மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி நீங்க வைராக்கியம் பாராட்டினது உண்டா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, கேட்கிறார், ஆலயத்துக்காக உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருந்தது? இது பிதாவின் வைராக்கியம். குமாரனின் வைராக்கியத்தை பாருங்க. யோவான் 2 17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா, சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள்னா அது சங்கீதங்களின் புஸ்தகம் 69:9 அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. இது இயேசுவின் குமாரனின் வைராக்கியம். இயேசு இந்த பூமிக்கு வெளிப்பட்ட போது அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் முதலாவது சபையை சுத்திகரித்தார். ஊழியம் முடியும் போது 2 முறை அவர் சபையை சுத்திகரித்தார். வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டாயிருக்கிறது பாருங்க. 1 Corinthians 3 அங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்களே கிறிஸ்துவின் ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்க தான் அவருடைய ஆலயம்ன்றாரு. அதை நீங்க எப்படிப்பா கல்லர் குகைகளாய் மாற்றுகிறீர்கள்? இயேசு முதலாவது வந்து அந்த இயேசு தன்னுடைய வீட்டை பார்த்த போது இருதயத்தில் அவருக்கு படபடன்னு அடிக்குது.
எல்லாம் அங்கே புறா விற்கிறவனும் காசு கிடக்காரனும் அப்படி இருந்தபோது ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோபம் வருத்தம் வருகிறது பாருங்க. ஏசாயா 56:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. இந்த வீடு ஜெபிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க கல்லர் குகைகளாய் மாத்திட்டீங்களே அப்படிங்கிறாரு. ஆமே, நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த வீட்டில், இந்த வீடு முதல்ல பிதாவின் வைராக்கியம் வந்து அந்த வைராக்கியத்தை குறித்து சபையை குறித்து சொல்றார். ஆலயம் கட்டப்பட்ட கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை சொல்றாரு. குமாரனின் வைராக்கியம் நம்மீது இருக்குங்க. இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருக்க அவர் விரும்புகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப இதை கல்லற்குகையா நம்ம மாத்திட்டோம்னா அவர் எப்படி வைராக்கியம் பாராட்டுவார்? அவர் இதுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். தீத்து 2:14 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு ஏன் அவர் ஒப்பு கொடுத்தார்? நம்ம நற்கிரியைகளை செய்யணும், நம்மளை பரிசுத்தமாக்கணும், நம்மளை அவருக்காக சொந்த ஜனமா மாத்தணும், நம் மூலியமா இந்த உலகத்தில் அவர் நாம மகிமைப்படணும். இது என் தேவ ஜனம், இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனம், என் ஆவியினால தாகந்திருக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறாராம். குமாரனின் வைராக்கியம் ஏன் வீட்டை குறித்து இருக்கிறது? பக்தி வைராக்கியம் பட்சிக்கிறது, எரிகிறது, அக்கினியா எரிதான் அவருக்கு. ஏன் என் பிள்ளைகளுக்குள்ள கல்லர் கொகையா இருக்கக்கூடாது, அசுத்தம் உள்ள இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, வன்கண் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, மார்க்கபேதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. அங்கே கலாத்தியர் 5:20 சொல்லப்பட்ட காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, இது ஒன்று இருக்கக்கூடாது. இந்த ஆலயம் என்னுடைய ஜப வீடு. இதுல எப்போதும் ஜபம் இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும், புகழ்ச்சி இருக்கணும், மேன்மை இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய அசைபாடுதல் இருக்கணும். அதுதான் குமாரனுடைய வைராக்கியம். அவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தில் அவர் வைராக்கியம் பாராட்டுறார். இயேசு நமக்காக வைராக்கியம் பாராட்டுறார். நற்கிரியைகளை வெளிப்படுத்துறது, இது வைராக்கியம். ஆவியானுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? யாக்கோபு 4:5 வாசிக்க கேட்போம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். அந்த 6 வாசிக்க கேட்போமே. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் நம்மிடத்துல ரொம்ப வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர் ஆவியானவர். ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தாதீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எந்த பாவங்களும் குமாரனுக்கு விரோதமாக செய்த பாவனாலும் மன்னிக்கப்படும். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று போட தேவையில்லாத காரியம், உலக சிநேகம், இதெல்லாத்தையும் உடைக்கிறதற்கு, உலகத்தை வெறுக்கிறதற்கு தான் இந்த கிருபைய ஆவியான நமக்குள்ள இருந்து வைராக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கிறார், கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் உலகத்தை வெறுக்கணும் வெறுக்கணும்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சையா கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரா? இதான் ஆவியானுடைய வைராக்கியம். உலகத்தை சிநேகிக்க கூடாது, உலகத்தை வெறுக்கணும், உலகத்தை பகைக்கணும்,
உலகத்தில் உள்ள காரியங்களை பாருங்க. 4 வசனத்தில் அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. 3-4 வசனங்களெல்லாம் அதிலெல்லாம் வாசித்தா வசனம் சொல்லுகிறது, உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறான், தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். இந்த உலகத்தை வெறுக்கிறதுக்குத்தான் வைராக்கிய வாஞ்சையோடு ஆவியானவர் இருக்கிறார். அதனாலதான் 6 வசனத்தில் சொல்ல, நான் கிருபை தர்றேன், இன்னும் தாழ்மையா நடந்துக்கோ, இன்னும் தாழ்மையா இருந்துக்கோ, பெருமை வந்துடாம கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். உலகத்தை வெறுக்கிறதுக்கு ஏன் கிருபை தராருங்க? கிருபைக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரியாம இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள், அதுதான் ரொம்ப துக்கமா இருக்கிறது. ஏன் தேவன் நமக்கு கிருபை தராரு? கிருபை எதுக்கு கொடுக்கறா தெரியுமா? உலகத்தை வெறுக்க, மாம்சத்தை வெறுக்க, பிசாசை எதிர்க்க, பகைக்க. இதுதான் ஆவியானுடைய வைராக்கியம். என் பிள்ளை உள்ள இருந்து என்னையே நேசிக்கணும், என் கூட உறவாடணும், உலாவணும். இதுதான் ஆவியானோருடைய வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்க கேட்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் உங்களை கிறிஸ்து என்னும் கற்புள்ள, என்ன போட்டிருக்கு, உங்களை நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டுள்ளே. ஏன் இது வந்து முதல்ல பிதாவின் வைராக்கியம், குமாரனின் வைராக்கியம், 3வது ஆவியானவருடைய வைராக்கியம், நான் இப்ப சொல்றது ஊழியக்காரனின் வைராக்கியம். ஒரு ஊழியக்காரனா பவுல் சொல்றாரு விசுவாசிகளை பார்த்து, கொரிந்து சபைக்கு, உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் ஒப்பு கொடுக்கணும்னு உங்க மேல ரொம்ப தேவ வைராக்கியமா வைராக்கியம் கொண்டுள்ளேங்கிறாரு. எதுக்கு? ஏன் சபையில ஊழியக்காரர்கள் உங்களை கடினமாய் நடத்துகிறோம், சில நேரம் கடிந்து கொள்ளுகிறோம், சில நேரம் கோபப்படுத்துகிறோம், ஏன் சில நேரம் சிச்சிக்கிறோம், சில நேரம் பாசமாக இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. ரொம்ப ஓவராக பாசமாக இருந்தால் மடியில் ஏறி வந்து உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் வேற, அது வேற பயமாக தான் இருக்கு எங்களுக்கு. ஏன் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டி இருக்கிறது? சில நேரம் உபதேசம் என்ன, இந்த சபையில் ஒரே கடினம், ஏன் ஒரு எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்ளுதல், எப்போ பார்த்தாலும் சிட்ச, எப்போ பார்த்தாலும் ஒரே அடி தான் விழுந்துக்கிட்டே இருக்கு. சில நேரம் அப்படி இருக்குல்ல, நல்லதுன்னு நினைத்து கொள்ளுங்க. ஏன்னா ஊழியக்காரனுக்கு மேல இருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்குன்னா, உங்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள அந்த புருஷனுக்கு, ஒரே புருஷனுக்கு, இந்த சபையாகிய மனவாட்டியை எப்படியாவது கண்ணியாய் கொண்டு போய் நிறுத்தணும். அவர் சமூகத்தில் அந்த உத்தரவாதம் ஊழியக்காரனுக்கு இருக்கு. ஊழியக்காரனுடைய உத்தரவாதத்தின் வைராக்கியம் என்ன தெரியுமா? விசுவாசிகளை கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தின் உத்தரவாதம் இருக்கிறது. அதனாலதான் ஊழியக்காரர்கள் சிச்சிக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் கடிந்து கொண்டு போதிக்கிறார்கள், இந்த ஜபத்துக்கு வா, அந்த ஜபத்துக்கு வா, இந்த ஜபத்துல உட்காரு, ஊழியத்துக்கு வா, கிராம ஊழியத்துக்கு வா, ஏன் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ஊழியக்காரர் செய்துதான் ஆகணும். இந்த வைராக்கியம் பாராட்டலன்னா அவர் நமக்காக, சியோனுக்காக, எருசலேமுக்காக எப்படி வைராக்கியம் பாராட்ட முடியும்? இதான் ஒரு ஊழியக்காரனுடைய வைராக்கியம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வைராக்கியம். ஒரு விசுவாசியனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? கலாத்தியர் 4:18 வாசித்து பாருங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல எப்போதும் பாராட்ட வேண்டும். விசுவாசிகளுக்கு ஒரு வைராக்கியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான், இப்படிதான் விசுவாசிகள் நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும், அது நான் உங்களிடத்துல இருக்கும் போது மாத்திரமல்ல எப்போதும் வைராக்கியம் பாராட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன் கூட இருக்கும் போதோ, இல்லைன்னா பரிசுத்தவான்கள் கூட இருக்கும் போதோ, நல்லவங்க கூட இருக்கும் போதோ வைராக்கியம் பாராட்டுறது ரொம்ப பெருசா, ஊழியம் செய்யற மாதிரி, பிரசங்கம் பண்ற மாதிரி, ஜபிக்கிற மாதிரி, உபாசம் பண்றது காட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க இல்லாதிருந்த போதிலும் நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். சில ஆளு ஜாதிக்கு வைராக்கியம் பாராட்டுவான், சில சபை வைராக்கியம் இருக்கும், அதெல்லாம் கூடாது. குடும்ப வைராக்கியம், கோத்திர வைராக்கியம், ஊழியக்கார மேல வைராக்கியம் சில ஆளுக்கு, அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும்,
நான் என் சகோதரி கூட பேசாமல் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு மேலே நான் ஒன்றும் போல் பேசாமல் இருந்தேன். இது நல்ல விஷயமா? வாலிப வயசில் யகோ கூட பேசவே மாட்டேன். சிலர் அப்படித்தான், அவர் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன், பேச வைராக்கி. இது வைராக்கி, நல்ல வைராக்கியமா? இது விசுவாசிகளுக்கு தேவையா? ஆண்டவர் எப்படி நமக்கு வைராக்கியம் பாராட்ட முடியும்? நல்ல விஷயத்தில். ஏன் கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதும் போது, சபைக்கு எழுதும் போது இப்படி பவுல் சொல்றாரு? கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நீங்க 7 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பித்தது ஆவியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்க ஆரம்பிச்சதெல்லாம் நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. 5 அதிகாரம் 20 வசனத்தில் தான் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து போடப்படும் போது அதுல வைராக்கியம் என்று சொல்லுகிறார். ஆனா முடிக்கும் போது நீங்க மாம்சத்துல முடிக்கிறீங்க. விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்க கூடாது. ஆவியில் ஆரம்பிச்சு மாம்சத்தில் முடிக்க கூடாது. மாம்சத்தில் ஆரம்பிச்சு ஆவியில் வேணா முடிக்கலாம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணும். கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டணும். கிறிஸ்துவின் நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஊழியத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். அதை விட்டு விட்டு சபைக்காகவோ, அதற்காக அதை விட்டு விட்டு ஒரு ஊழியக்காரனுக்காகவோ, இல்லை குடும்பத்துக்காகவோ, ஜாதிக்காகவோ பேச மாட்டேங்கிற வைராக்கியம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மாம்ச வைராக்கியம். அதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிறவர் அல்ல. அதை தேவன் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அப்ப இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்கிறது? நான் இந்த வைராக்கியத்தை குறித்து இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறேன். பிதாவின் வைராக்கியம் ஆலயத்தை குறித்திருந்தது, குமாரனின் வைராக்கியம் வீட்டை குறித்திருந்தது, ஆவியானோருடைய வைராக்கியம் நீங்கள் உலகத்தை பகைக்க வேண்டும் கிருப தருகிறார். வைராக்கியம் வாஞ்சையாக இருக்கிறது. ஊழியக்காரனுடைய வைராக்கியம் விசுவாசிகளை கர்த்தர் பக்கம் எப்படியாவது கற்புள்ள கண்ணிகளாக நிறுத்த வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம் நல்ல விஷயத்தில் வைராக்கியம். இன்னும் தொடர்ந்து நம் தேவ சமூகத்தில் இதை தியானிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது? எதை குறித்து நம்ம வைராக்கியம் பாராட்டுறோம்? அநேகர் உலகத்துக்காகவே வைராக்கியம் பாராட்டி ஓடிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு விடுங்க. மனுஷனுக்காக சிலவன் கட்சிக்காக வைராக்கியம் பாராட்டுவான், ஜாதிக்காக ஒருத்தர் வைராக்கியம் பாராட்டுவான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இயேசுக்காக, நான் சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் பக்தி வைராக்கியம், வைராக்கியம், மகா வைராக்கியம், உக்கரமான வைராக்கியம். இந்த 8 மாதம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல, உன் மேலே நான் வைராக்கியத்தோடு இருக்கிறேன். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார், ஒரு நாள் உங்க சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட மாட்டார். உங்களை பாதுகாப்பா, கண்களை மூடுவோம்மா. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ நல்லவரப்பா, உம்முடைய வைராக்கியத்தின் ஆவி இந்த மாதம் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் இறங்கி வந்திருக்கிறீர். மகா உக்கிர வைராக்கியத்தோடு சபையே, விசுவாசியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார். பிதாவின் வைராக்கியமா, குமாரனின் வைராக்கியமா, ஆவியானுடைய வைராக்கியமா, ஊழியக்காரனுடைய வைராக்கியம், ஒரு விசுவாசியனுடைய வைராக்கியம், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து நாமே அர்ப்பணிப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலக வெறுக்க
கையில் நீரோ அணைக்கிறி. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறி. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. ராஜாவும்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்முடைய வைராக்கியத்தை இந்த மாதம் எங்க கண்கள் காண போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்லருமை பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆறுதலும் வைராக்கியம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.